ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பாக்குறதா என் வேலையா? ஆமா, நீ என்ன நினைச்சுன்னுக்குற? நீ போடுற ஒரு ரூபா உண்டி காசுல தான் நான் போச்சுன்னுக்குற நினைச்சுன்னுக்குறியா? டேய், நான் ஒரு கடவுள்ரா, நம்பரே இல்லையா? சொல்றா திட்டு முஞ்ச. படம் நல்லா இருக்கு, சூப்பரான மூவி, நல்ல ஒரு காமிக்கலான ஜென்ரிக்கான ஒரு மூவி. ஆக்சுவலி எல்லாம் எல்லா ஜென்ரலிஸுமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா காமெடியாக ஃபன்னாக இருக்குது. ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட், போரிங் இல்லாமல் போயிட்டு இருக்கு. காமெடி ஃபேமிலி ஸ்டோரி, நல்லா வந்து ஒரு ஸ்டார்டிங் டு எண்ட் அந்த கேரக்டர்ஸ் வந்து கீப் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடி வாஸ் டு த கோர், நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், சம்மருக்கும் டைம் பாஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஆகும், நல்ல காமெடி இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஹியூமர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சரியான காமெடிங்க, சூப்பர் காமெடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விமல் படம் நல்லா இருக்கு, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. தம்பி சாப்பிட்டியா, தம்பி நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த தீபாக்கா டைலாக் வந்து நல்லா ஒரு கூட்டம் இருக்கு. தீபாக்கா நல்லா பண்ணிருக்காங்க, ஹாப்பியா இருக்கு தீபாக்கா பாக்குறதுக்கு. தீபாக்கா பார்த்தா தீபாக்கா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சீரியல் போயிட்டு இருக்காங்க, படத்தை கூட்டு வந்து இந்த மாதிரி கிராமத்து படங்கள் நடிக்க வச்சா அது இன்னும் நல்லா இருக்கும். ப்ரோ காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தீபாக்கா கருத்து என்ன சொல்ல வந்திருக்காங்க தெரியல, இது ஒரு புது இதாக தான் இருக்கு. நார்மல் ஃபேமிலி ஸ்டோரி தான், பட் த வே தே ஹவ் டேக்கன் இட் ரியலி டன் வெல். மெசேஜ் அப்படின்ல, இட்ஸ் எ ஃபேண்டசி மூவி, ஸோ அந்த ஃபேண்டசி வந்து அழகாக டைரக்டர் கையாண்டிருக்காரு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப உழுந்து விழுந்து சிரிச்சேன் நான், நல்லா இருக்கு. போர் அடிக்காமல் போதும், அது போர் அடிக்காது. ஒரு சம்மருக்கு ஒரு டைம் பாஸுக்கு நல்ல படம்.